தண்ணி குடித்தா வெயிட் குறையுமா ஆமாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து குறைக்க முடியும் நிறைய பேர் வந்து தண்ணி வந்து சரியான அளவு குடிக்காமல் தான் இன்னைக்கு நிறைய விதமான ஹெல்த் இஷ்யூஸோடு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த தண்ணி எப்படி குடிக்கணும் எப்படி தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து குறைக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க தண்ணி ஒரு சூப்பரான டூல் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது தண்ணி குடித்தா வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் கிடையாது தண்ணி குடித்தாலாம் வெயிட் குறையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சரியான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணும்பொழுது உங்கள் பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் வந்து பேர்ன் ஆகும் இது மூலயமா உங்களோட வெயிட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் வெறுமனே தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க நீங்கள் மூணு வேலையும் சரியான அளவு நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டு உங்களோட வெயிட்டுக்கேற்ற மாதிரி வாட்டர் இன்டேக் பண்ணணும் இப்போ நீங்க இருபது கிலோ இருக்கீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்ப நீங்க நூறு கிலோ இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து சரியான முறையில் பிரிச்சு குடிக்கணும் இந்த தண்ணி நீங்க எப்படி எல்லாம் குடிக்க கூடாது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து தண்ணி குடிக்க சொன்னோம் அப்படின்னா நிறைய ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க அல்லது லிக்யூடாக ஜூஸ் மாதிரி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஜூஸ் ஐட்டமாக எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது நீங்கள் தண்ணி வந்து நார்மலாக குடிக்கலாம் அப்படி இல்லைனா வார்ம் வாட்டர் மாதிரி குடிக்கணும் ஸோ இப்படி குடித்தா மட்டும்தான் உங்களோட வெயிட் வந்து குறைக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சாப்பிடும்பொழுது தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க இல்லை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வாட்டர் டேக் வந்து பண்ணக்கூடாது இதுக்கு இடையில் சாப்பிடும்போது விற்கினா மட்டும்தான் நீங்க தண்ணி குடிக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டாக பண்ணா மட்டும்தான் உங்களோட வெயிட்டை வந்து குறைக்க முடியும் ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட வெயிட்டுக்கு மாதிரி வாட்டர் இன் டேக் பண்ணுங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு என் ரிசல்ட்ஸ் வந்து இருக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம் ஓகே தேங்க் யூ ஃபோர் வச்சிங் அ வி கிரேட் டே